நைட்டு ஃபுல்லாக எங்கே இருந்தார்? ஆஃபீஸில் தான் இருந்தேன். என்னைக்கும் இல்லாமல் சாருக்கு திடீர்னு நைட் ஷிஃப்ட் போட்டாங்களா? அதான் சொன்னேன் நடி, இன்னும் ரெண்டு நாள் ஆஃபீஸில் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணணும், அதனால் ஓவர் டைம் பார்த்து தான் ஆகணும்ல. ஓ, ஆனால் நேற்று உன் ஃப்ரெண்ட் ராஜேஷ், கார்த்திக் இவங்கெல்லாம் மட்டும் வீட்டுக்கு சீக்கிரமாக போயிருக்காங்க. ஏன் அவங்கக்கிட்டலாம் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண வேணான்னு சொல்லிச்சோம் கம்பெனி? அவங்க வேறு டீம், நான் வேறு டீம். அதை நான் எப்படி நம்புறது? ஏய், இப்போ உனக்கு என்னடி பிரச்சனை? நேற்று நைட் நீ உண்மையாலே ஆஃபீஸில் இருந்தியா இல்லை உன் ஃப்ரெண்ட் உன்னோட கொலீக் ஆஃபீஸ் கொலீக் கீதா அவ கூட இருந்தியான்னு எனக்கு இப்போ தெரிஞ்சாகணும். ஏண்டி இப்படி பைத்திய மாதிரி பேசுகிற? நான் பைத்தியம் தாண்டா, பைத்தியம் தான். நீ சொல்கிறதெல்லாம் நம்பிட்டு உன் குடியே வாழ்கிறல்ல, நான் பைத்தியம்தான், சரியா? எனக்கும் கீதாக்கும் நடுவில் ஒன்றும் இல்லடி. ஆனால் உங்களை பார்த்தா எனக்கு தெரியலையே, விக்கிட்டனா ஜாலியாக உங்களை சுற்றுறீங்க. பொண்டாட்டி நான் ஒட்டி இருக்கும்போதே நீ அவ கூட மணி கணக்கில் ஃபோனில் பேசுகிற. கேட்டால் என் ஒர்க் என் கொலிக்கிட்ட பேசுகிறேன்னு சொல்கிற. தாண்டி உண்மை, 7 வருஷமாக இந்த விஷயத்தால் உனக்கும் எனக்கும் சண்டை மட்டும்தான் வந்துட்டுருக்கு. எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒன்றும் இல்லைன்னு சொன்னாலும் நம்ப மாட்டேறேன். சரி, ஆஃபீஸில் வந்து எங்கள் ரெண்டு பேரும் கேட்டுப்பாருனா அங்கே உள்ளவங்களும் போய் சொல்லுவாங்கன்னு சொல்கிறேன். உனக்குள்ளே இருக்க அந்த சந்தேக பேய் எங்கே போய் விட போகுதுன்னு தெரியலடி. சந்தேக பேயா? நான் சந்தேக பேயா? ஹலோ சார், நான் ஒன்று தேடி தேடி போய் சந்தேகப்படல, நீயும் அந்த சந்தர்ப்பத்தை உருவாக்குற, சரியா? சரி விட, எல்லாத்துக்கும் காரணம் அந்த கீதா தானே? ஃபோன் பண்ண, ஃபோன் பண்ண. ஏய், நான் எதுக்கடி அவளுக்கு ஃபோன் பண்ணோம்? அந்த சனினால் தான் இவ்வளோ ஃபோன் பண்ண அவளுக்கு. அப்படி எதுக்கடி தேவை இல்லாமல் திட்டுற? ஓ, அவளை திட்டினா உனக்கும் வருதா? அவளை அவ்வளோ பிடிக்குமா உனக்கு? நான் இருக்கும்போதே உனக்கு இன்னொருத்தி கேட்குதில்ல, அப்படி எந்த விதத்தில் நான் அவளை விட குறைஞ்சி போயிட்டேன் சூர்யா? ஆனால் பெரிய ஆள்டா நீ, ஒரே டைமில் ரெண்டு பேரும் வச்சு மெயின்டைன் பண்ணுறல்ல. ஷோ, இப்படியே பேசிட்டே இருந்தேன்னு அவங்க கொண்டுருவான் பார்த்துக்க. இன்னும் நீ அதை மட்டும்தான் சரியா பண்ணல, அதையும் பண்ணிடு. ஓ, ஆனால் முடியலை பிரியா. அப்போ உனக்கும் அவளுக்கும் அது இருக்குன்னு ஒத்துக்கும், நானும் விட்டுடுறேன். ஆமாண்டி, எங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் அது இருக்கு. என்ன பண்ண போற? விட்டு போறியா? போறனா போய்க்க. இல்லை, அப்படின்னா எதுவும் இல்லை தானே? சொல்லி போய் தானே சொல்றேன். நான் ஏன்டி போய் சொல்ல போறேன்? எனக்கு அவளை பிடிச்சிருக்கு. அப்படின்னா இல்லை தானே? சூர்யா, சரி நீ போய் தானே சொல்றேங்க, விளையாடுற தானே? நான் அம்மானு சொல்லணும், அம்மானு சேர்த்துக்க மாட்டேங்குதுல. அப்புறம் எதுக்கடி தேவையில்லாம இங்கே பாரு, எனக்கு உனக்கு பிடிக்கும். என் லைஃப்ல உன்னை தவிர வேற எந்த பொண்ணுக்கும் இடம் இல்லை, சரியா? சந்தேகன்றது சாதாரண விஷயம் இல்லை, நம்மளோட வாழ்க்கையை அழிச்சிடும். சாரி.